உங்க வாழ்க்கைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல எது வேணாலும் தேவைப்படலாம். காதலாக இருக்கலாம், அல்லது காதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், பணமாக கூட இருக்கலாம், இல்லை மென்டல் ஹெல்த் ஹீலிங்காக கூட இருக்கலாம். அதாவது ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்கள் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை நீங்கள் அடையிறதுக்கு இன்றைக்கி நான் லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ஸை தான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன, அதாவது தி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஒன் லைனரில் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால முதல்ல ஈர்ப்பு விதினா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துலாம், ரொம்பலாம் டைம் எடுக்க வேண்டாம். ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எண்ண அலைகளுடைய பிரதிபலிப்பு தான் ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில மேடைகளில் செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஏறி நின்றுட்டு ஒரு வாசகத்தை அடிக்கடி உச்சரிப்பாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? எக்கச்சக்கமான நடிகர்கள், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தை இது ஆக்சுவலி நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு வர விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் ரீசன்ட் டேஸில் நிறைய சக்ஸஸ் ஆனவங்க கீழேருந்து யாரெல்லாம் அந்த படிக்கட்டு ஏணியை பிடிச்சி மேலே ஏறி போய் நின்னாங்களோ, விஜய் சேதுபதியிலேருந்து தனுஷில் இருந்து நிறைய பேர் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. இந்த இடத்துல அவங்களுக்கு தோணிருக்கீங்களா, அது என்ன எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா என்ன, நம்ம எண்ணங்கள் நல்லா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கலாம். எஸ், நம்ம நல்ல எண்ணங்களை வளர்க்கும் பொழுது நம்ம மூளையில் ஃபார்ம் ஆகக்கூடிய வேவ்ஸ் ஆனது ரொம்ப பாசிட்டிவானதாக மாறும். நம்ம மூளையில் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம யோசிக்கிறோம், நாம் தூங்குகிறோம், நமக்கு காதல் வருது, நமக்கு பேசணும் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மூளையோட வேவ்ஸ் எந்த தன்மையில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய மனமானது மாறும். நம்ம மனம் மாறும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் அதை பேஸ் பண்ணி இருக்குது. சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். நாம் கண்ணாடியை வச்சுக்கிட்டு எப்படி ரியாக்ஷன் கொடுத்தாலும் அது பிரதிபலிச்சுட்டே தான் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய மூளையில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேவ்ஸும். நாம் ஒரு வேளை ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப கோவமாக, வல்கராக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மூளையோட வேவ்ஸும் கோரமானதாக இருக்கும். அப்போது மூளையோட வேவ்ஸ் கோரமாக இருந்தால் என்ன, அது அப்படியே நம்ம வாழ்க்கையுடைய சம்பவங்களாக மாற்றப்படுது. இப்போது ஆஃபீஸ் போவீங்க, அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், ஓகேங்களா? காலேஜ் போவீங்க, அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். வீட்டுக்கு போவீங்க, ஒய்ஃப்கிட்ட பெரிய பிரச்சனை நடக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் மூளையில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேவ்ஸுக்கு ரொம்ப கோரமானதாக உருவாக்குறீங்க. ஸோ அப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் கோரமானதாக மாறும். இதைத்தான் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாரும் அனுபவித்து பார்த்துட்டு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற வாசகத்தை அடிக்கடி உச்சரிக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவானதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவான சம்பவங்களையே நாம் ஈர்க்க ஆரம்பிப்போம். அதற்கு பதிலாக நாம் நெகட்டிவான எண்ணங்களை அதிகமாக, மெஜாரிட்டி நம்ம என்ன மாதிரியான எண்ணங்களோட வாழுறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஐயோ என் வாழ்க்கை அவ்வளோதான், ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது, ரொம்ப வன்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் தாட் சப்கான்ஷியஸ் மைண்டில் சேவ் ஆகும். ஸோ உங்கள் வாழ்க்கையும் கோரமானதாக மாறிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இப்போ இந்த இடத்துல கேள்வி கேட்கலாம், ஒரு மனுஷனால் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க முடியுமா? பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டவங்க, பாசிட்டிவான விஷயங்களை சம்பவங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, எனக்கு இப்போது நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணணும், எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை ஒரு ஃபார்முலாவாக நம்ம மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக இன்பத்தை மட்டுமே நாம் யூனிக்காக ஆப்டிமிசமாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் துன்பமானது சின்ன ஒரு புள்ளியாக மாறிடும். ஓகேங்களா? துன்பம் அப்படிங்கிறது வரும், டக்குன்னு போயிடும். அது பெருசாக நமக்கு காயத்தை கொடுக்கவே கொடுக்காது, நம்மளை ஹர்ட் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான ப்ராக்டிசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பின் வரக்கூடிய நாட்களில் பாசிட்டிவாக நீங்கள் 24 மணி நேரமும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, ஓகே, நம்ம நினச்ச விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிட்டிவான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மெத்தடை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு புது டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. வழிய தண்ணி இருக்கணும். அந்த தண்ணீரை எடுத்துட்டு கிழக்கு திசை பார்த்து உட்காருங்க. காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் கிழக்கு திசை பார்த்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட்டு 15 நிமிஷத்துக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை, அந்த புது டம்ளரில் நிறைய தண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிலத்தடி தண்ணீராகவோ அல்லது இந்த ஆற்று தண்ணி மருந்து கலக்காத தண்ணீராகவோ இருக்கிறது பெட்டர். அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு, தண்ணீருக்கு உங்களோட எண்ணங்களை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி உண்டு. ஓகேங்களா? நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட எமோஷன்ஸ், நமக்குள்ளே என்ன மாதிரியான வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ அந்த தண்ணீரை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிட்டா மாதிரி உச்சரிங்க. 21 முறை உச்சரிக்கணும். இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு ஜாப் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆசை, இல்லை உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பர்சன் கூட மேரேஜ் பண்ணி வாழணும் அப்படின்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சனுடைய நேமை சொல்லி, எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், எங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக கிட்டத்தட்ட 21 முறை முழு எனர்ஜியோட, முழு ஃபீலிங்ஸோட. இந்த இடத்துல ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். கோவத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாய் வெளியாக எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கோவமும் வன்மமும் தான் பிரதிபலிக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தண்ணீர்கிட்ட ஆக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதற்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மனசை பாசிட்டிவாக மாற்றிடுங்க. அவங்க மேலே கோவம் இருந்தாலும் சரி, இல்லை சுற்றி இருக்க யார் மேலே கோவம் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் பண்டல் பண்ணி மூட்டை கட்டி தூரமாக வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை பேர் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப அமைதியாக அவங்களோட பேர் சொல்லி, அவங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, பிரபஞ்சத்திற்கு நன்றி, அவங்களுக்கும் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் 21 முறை நீங்கள் உச்சரிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உச்சரிக்கும் பொழுது ஈஸியாக அது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துடும். ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த உங்களோட டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷனை நான் கொடுக்குறேன், நிச்சயமாக கொடுக்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை, உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.